Hello guys, welcome back to our channel, Dinamo Vlogs. Guys, in the video, thumbnail part of the letter in the விருந்து வச்சிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு அது என்ன விருந்து ஏது விருந்து யார் வச்சிருக்கா அப்படிங்கறதையும் வந்து தம்ப்நெயிலேயே வந்து நான் போட்டுருப்பேன் அவங்க போட்டோவோட இருந்தாலும் சில பேருக்கு வந்து தெரியாது அவங்க யாருன்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணின் நான் மேலே போட்டிருப்பேன் எப்படி அண்ணா அண்ணி யாரா அவங்க காமிச்சதே இல்லை இதனால இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்கு என்னோட மேரேஜ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் இன்னும் வரை மாறல என் மேரேஜில் எப்படி இருந்தாலும் உடம்பும் போடல உடம்பு இறக்கவும் இல்லை அப்படியே தான் இருக்காரு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அவங்க எப்படி எங்களுக்கு வழக்கம் பண்ணாங்க எதனால விருந்து வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எனக்கு என்ன நீங்க வரீங்கன்னு தெரியாது இவன் நவீன வராதா லொகேஷன் அனுப்பிச்சு வச்சுக்கிறோம் பின்னாடி சொல்றேன் விருந்து போட்ட வீடியோ வந்து எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்
ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எடுக்க முடியல. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தமிழ் ப்ரோ தான் எடுத்தாரு. அது நான் வந்து வீடியோ அவங்க ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க ரீல்ஸ் சார்ஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னு எடுத்துகிட்டு பார்த்தா எங்கள் ஃபோனையும் வந்து நான் சும்மா கொடுத்துட்டு அவர் எடுத்து எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இப்படி விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன், குடும்ப ப்ரோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி எடுத்தோன்னே சரி இருந்தாங்க ப்ரோ எடுக்க ப்ரோனா நம்மளால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பார்ட்டாக தான் நான் இடையிலேயே போட்டு வச்சிருப்பேன். பரிமாணிலேருந்து சாப்பிட்றதுலேருந்து அமைப்பு போட்டிருப்பேன். சொல்லிடுறேன் இவர் வந்து நம்மளுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பழக்கம் அவியண்ணா. இன்ஸ்டாகிராமில் தான் வசந்த் அண்ணா வந்து நம்மளை இந்த மாதிரி ஒரு அண்ணா இருக்காரா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு தான் ரவி அண்ணா வந்து எனக்கு பழக்கம். ஆனால் இன்ஸ்டாகிராம் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப்பில் இருக்க ஃபேமிலிஸை தாண்டி இன்ஸ்டாகிராமில் பழக்கப்பட்ட ஃபேமிலிஸ் ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு உண்மையாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதே இதில் வந்து ஒரு மெயின்டைன் ஆகி போயிட்டுருக்கு ஃபேமிலியாக. அந்த மாதிரி தான் ரவி அண்ணாவும் எங்களுக்கு கல்யாண வீடியோவில் சொன்ன மாதிரியே இது இப்போ பார்த்துருந்த தெரிஞ்சுருக்கேன். கல்யாண வீடியோவில் எங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்ததே வந்து அவர் தான். அதனாலே என்னமோ நாங்கள் நல்லாயிருக்கோம். மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜ் லைஃப் வந்து நல்லபடியாக போகுது. ஏன்னா அவருமே வந்து எங்களை மாதிரி உங்களை மாதிரியும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்து நல்ல நல்ல நிலைமையில் இருக்கார். ஒரு லெவன்லாம் சொல்ல முடியாது, நல்ல நிலைமையில் இருக்கார். இன்னும் மேலும் மேலும் போவார். அதுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள். சின்ன வயசு சின்ன வயசு தான் இருந்தாலும் நாங்கள் வாழ்த்துறோம். அந்தண்ணா வந்து இன்னும் மேலும் மேலும் போகலாம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எங்களுக்கு வந்து விருந்து வச்சாருங்கிறத விட அதை நாங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பாகவே நாங்களும் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேருக்கு நம்ம இன்ஸ்டால் இருக்க பாதி பேருக்கே வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, இந்த இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து எப்படி எடுத்ததுன்னா தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. நாங்கள் ஒரு பட்டாசு பாக்ஸ் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கு. அந்த பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எங்களை தாண்டி கூட வேலை செய்கிறவங்க அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்கும் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய்க்கும் அவங்க வந்து போட்டு இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். போனஸ் கொடுக்கறது வேறு, பட்டாசு ஸ்வீட்ஸுக்கு மட்டுமே அவ்வளோ செலவு பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேரு. அந்த இது வந்து எப்போவுமே அவருக்கு இருக்கும். அந்த அதுக்கான புண்ணியம் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு அப்படியே இருக்கும். அப்போ வந்து நான் சொன்னேன், ஆனால் எனக்குமே ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. எப்படின்னா நான் இந்த வருஷம் ஹெல்ப் பண்ணேன், என்னால முடிஞ்சதை நம்ம ஹெல்ப் பண்ணோம். வீடியோல சொல்லல, நாங்க வீடியோ போடல. ஹெல்ப் பண்ணப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாங்கிறது அவரை பார்த்தா நானே கத்துக்கிட்டேன். நிறைய இந்த விஷயம் இல்ல, நிறைய விஷயமும் நான் அவங்கள பார்த்தா நாங்களே கத்துக்கிட்டோம். ஒரு லைஃப் வந்து இப்படிதான் வாழணும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். பட் அவங்களுக்கு ஒய்ஃப் வந்து நல்லா சப்போர்ட், ஒய்ஃபுக்கு அந்த அண்ணா வந்து செம சப்போர்ட். அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் அவர் வந்து நம்மளாவது இந்த நிலைமைக்கு இருக்கும். அவர் வந்து ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ரொம்ப கீழே இருந்து இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அதை கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் முக்கியமா எல்லாருக்கும் தோன்ற கேள்வி விருந்துன்னு அவங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களை கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேனு அது இதுன்னு அலைஞ்சிட்டு அப்புறம் இந்த ப்ரமோஷன்ஸு வீடியோ எடுக்கிறது அலைஞ்சிட்டு இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு போக முடியல நம்மளால. இந்த விருந்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் இவ கால் பண்ணி பேசியிருந்தான் அக்காட்ட எங்கள் வீடு எங்கே இருக்குங்கிற மாதிரி. நாங்கள் போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. அப்புறம் எங்களால் முடியாதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால போக முடியல. நான் கேட்ட விஷயம்னா எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்குங்கக்கா. ஆனா எனக்கு வந்து அவங்க எப்படி அவங்களுக்கு இப்பறி தெரியாது, இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்குமே. கோலா உருண்டை நான் சாப்பிட்டது இல்லை, அது என்னைக்கா ஒரு நாள் ட்ரை பண்ணணும். ஏதாவது ரிசப்ஷன் வீட்டுக்கு கூட போனா வைப்பாங்க, ட்ரை பண்ணலாம். இல்ல நம்மளே ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் எப்பாவது ஒரு டைம் நினைச்சிருந்தேன். ஆனா அது நம்ம வீடு தேடி வரும்னு எனக்கு தெரியாம போச்சு. அதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. நண்டு வந்து அந்த எனக்கு வந்து அப்ப சளியே இரும்புலாம் இருந்துச்சு, அதை அவங்க நான் இரும்பத பார்த்து தெரிஞ்சுட்டு நண்டு குழம்பு எடுத்துட்டு வந்தாங்க, சூப் மாதிரி வச்சு. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு அதுல மீல்ஸ் இருக்காது. நைட்டு மட்டுமே நான் வந்துட்டு மீன் குழம்பு வச்சு வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தேன். நாளைக்கு காலையில வரையுமே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருந்தேன். ஏன்னா மீன் குழம்பு பொறுத்த வரையும் அடுத்த நாள் தான் செமையா இருக்கும். நான் இன்னைக்கு சாப்பிட்டத விட அடுத்த நாள் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. அவங்க நம்ம வீடு தேடி வந்தது காரணம் என்னன்னா எங்களால் நாங்கள் போக முடியல. அப்போ எனக்கு அப்போ வரைக்குமே தெரியாது, அவங்க வீட்டுக்கு வர வரைக்குமே எனக்கு வந்து தெரியாது. நாங்கள் வந்து எங்கேயோ கடையில் இருந்தோம், ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் தீபாவளிங்கிறதுனால. கோயிலில் இருந்தோம், ஆக்சுவலாக கோயிலில் சாமி கும்பிட்டுமே எனக்கு ஃபோன் வந்துச்சு ரவி அண்ணானே ரவி அண்ணா கூப்பிட்றாருப்பா அப்படின்னு அவருக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றா அப்படின்னு.
லொகேஷன் என்னடி லொகேஷன் அப்படின்னு கேட்டா அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டு லொகேஷன் அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் எனக்கு தெரியல திடீர்னு அந்த இடத்துல ஸ்டன் ஆயிருச்சு எனக்கு, இது இன்னும் ரவியா வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன்லாம் ஷேர் பண்ணா அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தெரியாது, விருந்து அரேஞ்ச் பண்ண இவளுக்குமே தெரியாது விருந்து கொண்டு வந்திருக்காங்க. இலையெல்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு விஷயம் ஏமாத்துனாங்க, சங்கடமான விஷயம் ஒரே ஒரு விஷயம், அவங்க சாப்பிடல எங்க கூட சேர்ந்து. நம்ம வீட்டுல இருக்க சாப்பாடு சாப்பிடல, அவங்க பரிமாறினாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க பண்றாங்க, ஆனா நம்மளோட பெரியவங்க இல்லையா, அதனால மரியாதை இருக்காது. விருந்து வச்சு அவங்களே பரிமாறி போட்டது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நீங்களே வந்து உட்காருங்க ப்ளீஸ், நீங்க பரிமாறுங்க தயவு செஞ்சு. அம்மா பரிமாற சொல்றேன், பவியோட அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, நீங்க ஏன் வந்து பரிமாறிட்டு இருக்கீங்க, உட்காருங்கன்னா நம்ம தான், நாங்க தான் பண்ணணும், நாங்க தானே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக, நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், அந்த நான் சாப்பிடும்போது ரியலாக நான் சொல்லிட்டே ஒரு மூணு நாலு தடவை, இப்பயும் சொல்லிக்கிறேன், அவர் வச்சுருக்க வீடோ பணமோ சொத்து எல்லாத்தையும் விட அவர் மனசு பெருசு, அதுதான் அதே நிறைய தடவை சொல்லிட்டு எதிர்பார்க்காம ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அது அவருதான். எங்களுக்குள்ள பர்சனலாக நிறையா நடந்திருக்கு, அதெல்லாம் இதில் சொல்லலாம், ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்ப எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு அமௌண்ட்டே இப்ப அர்ஜென்ட்டுக்கே வாங்கினாலுமே திருப்பி கேட்கவே மாட்டாரு, ஆனா நான் போட்டு விட்டுருவேன், ஆனா வந்து அவரு அப்படி கிடையாது, குடுத்தாலும் நீ வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன நினைப்பேன்னா, அவரு வந்து எந்த முறையில வச்சுக்கோன்னு சொல்றா நினைக்கிறாரு தெரியல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இதைய வச்சுக்க சொல்றாருன்னு தெரியல. நான் வந்துட்டு ஒரு அண்ணாங்கிற பாண்டிங்காக அவருக்கு நாலஞ்சு செலவு இருக்கும்ல, அதனால நான் வந்து நினைச்சோம் அதை தாண்டி வேஸ்ட்டாக போனோன்னே எங்களுக்கு இந்த மூமெண்ட் நல்லா மாட்டிருச்சு. மதியம் நடந்ததே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்ததுனால ரொம்பவே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, தேங்க்ஸ் சொல்லி பிரித்து பார்க்கக்கூடாது எப்பவுமே, தேங்க்ஸ் சொன்னால் அவருக்கு அவருக்கு பிடிக்காது, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பிடிக்காது, எனவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க, அடுத்த நாள் போகலாம் பிளான் இருக்கும்போது அண்ணியோட பையனுக்கு உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் அந்த அக்கா எம்மளை கோபமாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதான் இப்போ நம்ம இடையில அப்படியாச்சு வந்து நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு போகலாம், போகும்போது கண்டிப்பாக பிளாக்ல அங்கே போயிட்டு நம்ம பிளாக் போகலாம், சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு எதாவது நம்ம செஞ்சு எடுத்துப்போம். இந்த விருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சேனல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் நல்லா தான் வரும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டான கண்டென்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம் கிஃப்ட் அண்ட் பாக்ஸிங், அதில் வாய்ஸ் வரலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, தயவு செஞ்சு சாரி, அது வந்து யூடியூப் சைட்லேருந்து என்னமோ பண்ணி விட்டாங்க நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களை தேடி வருது, சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம், பாய்.